வெறும் ஒரு 10 ரூபாய் பொருளை வாங்கி கிருஷ்ண பரமாத்மாக்கு இன்றைய நாள் அதாவது 6/9/2023 கோகுல அஷ்டமி அன்னைக்கு இவருக்கு நெய்வேத்தியமாக நம்ம படைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சகல விதமான துன்பங்கள் எல்லாமே நீங்கி பண வரவு அதிகரிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். அது என்ன பொருள் அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆவணி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தான் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமியா நாம கொண்டாடுறோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி நாட்கள்ல நாம கிருஷ்ணருக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி வைத்து படைக்கணும். கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அவரு எல்லா விதமான உணவுகளையும் விரும்பி சாப்பிடக்கூடியவரு. அதிலும் அவரு ரொம்ப அதிகமா பிடித்து சாப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சிற்றுண்டி. நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஸ்நாக்ஸ். நிறைய பேரோட வீடுகள்ல கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறதுக்காக சின்னதா கிருஷ்ணரோட சிலையை வாங்கி வச்சிருப்பீங்க. எங்களுடைய வீட்டுல சிலைகள் இல்ல, வாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க கிருஷ்ணரோட போட்டோவை டவுன்லோட் பண்ணி அது போன்ல வச்சுக்கிட்டு அப்படியே கூட நீங்க வைத்து பூஜை செய்யலாம். எதுவும் முடியலன்னு சொல்லிட்டு சொல்றவங்க உங்களுடைய வீட்டுல விளக்கேற்றக்கூடிய அந்த விளக்கை ஏத்தி வச்சுட்டு அதுல கிருஷ்ணரை மனதார நினைத்து கொண்டு அந்த விளக்கை கிருஷ்ணரை பாவிச்சு கிருஷ்ணரை கூப்பிட்டாலே போதும், கண்டிப்பா அவரு அருள் புரிவாரு. அப்படி பண்ணும் பொழுது அவருக்கு பிடித்தமான ஒரு சில பொருட்களை நாம வாங்கி கட்டாயமா வைக்கணும். அதிலும் ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த பொருளை வெறும் 10 ரூபாய்க்கு கூட நீங்க கடைகள்ல கொடுத்து வாங்கலாம். அது என்ன பொருள் அப்படின்னா அவள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிருஷ்ண பரமாத்மாக்கு சிற்றுண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில பொருட்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாராம். கடைகள்ல ஒரு 10 ரூபாய்க்கு கேட்டா கூட கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து கூட நீங்க படைக்கலாம். இன்னும் ஒரு சில பேரு அவள்ல பாயசம் செய்து கூட வைத்து படைப்பாங்க. ஏற்கனவே என்னோட வீட்டுல அவள்லாம் இருக்குது அப்படின்னாலும் ஃப்ரெஷ்ஷா ஒரு 10 ரூபாய்க்கு கடைகள்ல காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து படைங்க. அடுத்ததான் நம்ம வாங்கி படைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா மயில் இறகு. இது எல்லா விதமான தேவஸ்தான கடைகள்லயும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு செலவு பண்ணி அந்த மயில் இறக வாங்க முடியுமோ அந்த மயில் இறக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு உங்களுடைய பூஜை அறையில இன்றைய தினத்துக்குள்ள நீங்க வச்சிருங்க. இது வரைக்கும் என்னுடைய வீட்டுல கிருஷ்ணரோட புகைப்படமோ இல்ல சிலையோ எதுவுமே நான் வாங்கினது கிடையாது அப்படின்னா இன்றைய நாள்ல தாராளமாக நீங்க வாங்கி அதை வீட்டுக்கு கொண்டு வரலாம். முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்றைய தினத்துல நீங்க வழிபாடு செய்வதன் மூலமா நிச்சயமா உங்களுக்கு அடுத்த வருடமே ஒரு கிருஷ்ணர் வந்து பிறப்பாரு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.